அத்தியாயம் 11 அமைச்சரின் சிந்தனைகள். இரவோடிரவாக கடலுக்குள் சென்ற குமரன் நம்பியுடன் உடன் துணை சென்றவர்களும் திரும்பவில்லை என்பதோடு கொள்ளைக்காரர்களின் மரக்கலங்கள் கொடுங்கோளூரை நெருங்கிவிட்டன என்பதும் அமைச்சர் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டன. உடனே அவர் அதிக பரபரப்படைந்து விடவில்லை என்றாலும் வேளாவிக்கோ மாளிகையில் ஒரு மந்திர ஆலோசனை நிகழ்த்தினார். குமரன் நம்பியும் அவனுடைய கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து வீரர்களும் கொள்ளைக்காரர் முற்றுகையை முறியடிக்க தவறினால் அடுத்து என்ன ஏற்பாடு செய்வதென்று இப்போது நாம் சிந்திக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறிய போது, சேரநாட்டு அரசவையோடு பெருந்தொடர்புடைய வஞ்சி மாநகரத்து மூதறிஞர் சிலர் குமரன் நம்பியின் குறைந்த ஆற்றலையும் இளம் பருவத்தையும் குறைவாக மதிப்பிட்டு கருத்து தெரிவித்தார்கள். முற்றுகையிலிருந்து சேரநாட்டு கடற்கரை நகரங்களை மீட்கும் பொறுப்பை குமரன் நம்பியை போன்ற ஒரு இளைஞனிடம் ஒப்படைத்தது தவறு என்று கூட அவர்களில் சிலர் கருதுவதாக தெரிந்தது. பெரும் வீரரும் பெரும்படை தலைவரும் மாமன்னரோடு வடதிசை படையெடுப்பிற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் குமரன் நம்பியை தவிர வேறு எவரும் இல்லை. நீங்கள் நினைப்பது போல் எல்லா காரியங்களையும் வயது முதிர்ந்தவர்களே நிறைவேற்றி தருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சில காரியங்களை வயது முதிர்ந்தவர்களை விட இளைஞர்கள் ஆர்வத்தோடு நிறைவேற்றி தர முடியும். இது அப்படிப்பட்ட காரியமோ இல்லையோ, நான் இதை அப்படிப்பட்ட காரியமாக ஆக்கியே குமரன் நம்பியை அனுப்பி வைத்திருக்கிறேன் என்றார் அலும்பில்வேல். மந்திராலோசனையில் கலந்து கொண்டிருந்த மற்றவர்களுக்கு இது பிடிக்கவும் இல்லை, புரியவும் இல்லை. ஆனால் வேளாவிக்கோ மாளிகையினுள் இருந்து கொண்டு அலும்பில்வேலை எதிர்த்து பேசவும் அவர்கள் அஞ்சினார்கள். அலும்பில்வேலோ முற்றுகையை நீக்குவதற்கு குமரன் நம்பியை விட வேறு தகுதியான ஆள் இல்லை என்றே வாதித்தார். தலைநகர பாதுகாப்பிற்கென்று இருந்த சில வீரர்களும் கொடுங்கோளூருக்கு அனுப்ப பெற்றனர். வேளாவிக்கோ மாளிகை என்ற அரசதந்திர கட்டிடம் இதற்கு முன் இவ்வளவு பரபரப்பை அடைந்ததே கிடையாது. அந்த மாளிகையின் தூண்கள் கட்டிடத்தை மட்டும் தாங்கி நிற்பதில்லை, மாபெரும் அரசதந்திர நிகழ்ச்சிகளையும் அதிராமல் தாங்கி நின்றிருக்கிறது. சேரநாட்டின் பெரிய பெரிய அரசியல் முடிவுகள் எல்லாம் இந்த அரசதந்திர மாளிகையில்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அலும்பில்வேல் வஞ்சி மாநகரத்தின் முதியவர்களோடு மந்திர ஆலோசனை முடித்து அவர்களை எல்லாம் விடை கொடுத்து அனுப்பிவிட்டாலும் தமக்குள் தவிர்க்க முடியாத சிந்தனையில் ஆழ்ந்தார். இந்த பொறுப்பை கொடுங்கோளூர் படைக்கோட்ட தலைவனான குமரன் நம்பி எந்த அளவு நிறைவேற்றியிருக்கிறான் அல்லது நிறைவேற்றவில்லை என்பதை அவரால் இன்னும் கணித்தறிய முடியாமல் இருந்தது. சொந்தமாகவே பரபரப்பு காண்பிக்க ஏற்ற காரணம் தெளிவாகவே கூறப்பட்டிருந்தும் அதை அவன் விரைந்து நிறைவேற்றினானா இல்லையா என்பது தெரியவில்லை. மகோதை கரையில் கொடுங்கோளூரிலிருந்தும் முசிறியிலிருந்தும் ஒவ்வொரு வினாடியும் செய்திகளை எதிர்பார்த்த வண்ணம் விழித்திருந்தார் அலும்பில்வேல். வலியனும் பூலியனும் அவருக்கு உறுதுணையாக உடனிருந்தனர் என்றாலாவது சிறிது ஆறுதலாக இருக்கும். அவர்களையும் குமரனோடு கொடுங்கோளூர் அனுப்பியாயிற்று. கொடுங்கோளூரிலிருந்து அவர்கள் கடைசியாக அமைச்சர் பெருமானுக்கு அனுப்பிய செய்தி, குமரன் முதலில் ஒருமுறை நிலைமை அறிவதற்காக கடலுக்குள் சென்று வந்தது தவிர மீண்டும் சில வீரர்களோடு கடம்பர் மரக்கலங்கள் உள்ள கடற்பகுதிக்கு போயிருக்கிறான். போன இடத்தில் அவனுக்கும் அவனுடன் சென்றவர்களுக்கும் என்ன நேர்ந்ததென்று இதுவரை தெரியவில்லை. ஆனால் ஒரு மாறுதல் மட்டும் மகோதைக்கரை மக்கள் யாவரும் வெளிப்படையாக காணும்படி நேர்ந்திருக்கிறது. முன்பு கடலில் வெகு தொலைவில் ஒரு தீவின் அருகே நின்றிருந்த கடம்பர் மரக்கலங்கள் இப்போது கொடுங்கோளூருக்கும் முசிறிக்கும் மிக மிக அருகே நெருங்கியிருக்கின்றன. இந்த செய்தியை தம்முடைய அந்தரங்க ஊழியர்களாகிய வலியனும் பூலியனும் அனுப்பியிருந்ததனால் ஒரு வார்த்தையும் மிகையாகவோ குறைவாகவோ இருக்கும் என்று தோன்றவில்லை. குமரன் தன்னுடன் சென்றவர்களோடு கடம்பர்களிடம் பிடிபட்டிருப்பானோ என்ற சந்தேகமும் அவர் மனத்தில் இருந்தது. தலைநகரத்தில் பேரரசரும் படைத்தலைவரும் பிறரும் உள்ள நேரமாக இருந்தால் அமைச்சர் அலும்பில்வேல் மிக மிக இன்றியமையாத இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டிற்கு இப்படி குமரன் நம்பியை போன்ற ஒரு இளைஞனை நம்பி அனுப்பியிருக்க மாட்டார். ஆனால் யாரும் தலைநகரில் இல்லாத நிலையை எண்ணி இருப்பவர்களை கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. எனவேதான் குமரன் நம்பியையும் நம்பி அந்த பாதுகாப்பில் அவனுடைய சொந்த காதலியே முதலில் பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவன் கவனத்துக்கு கொண்டு வந்து அதன் பின் அவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அனுப்பியிருந்தார் அமைச்சர். பொது காரியமாக உள்ள ஒன்றை ஆற்ற வேண்டியவனிடம் அதை அவனுடைய சொந்த காரியமாகவும் மாற்றி ஒப்படைக்கும் போது அதற்கு இரட்டை பொறுப்பு வந்துவிடுகிறது. குமரன் நம்பியும் அன்று வேளாவிக்கோ மாளிகையில் தன்னை சந்தித்த போது அத்தகைய பொறுப்போடும் உணர்ச்சி வேகத்தோடும் தான் திரும்பி சென்றிருந்தான் என்பதை அனுமானித்தார் அவர். அந்த அனுமானம் பொய்யாகாதென்றாலும் போர்க்கள சூழ்நிலையில் மனிதர்களை மீறியும் காரியங்கள் நடைபெற முடியும் என்றும் எண்ண முடிந்தது.
குமரனை பற்றிய எந்த செய்தியும் தெரியவில்லை என்று தெரிய வந்ததும் கொள்ளை மரக்கலங்களை வளைத்து பிடித்து தாக்க வேண்டும் என்பதையும் துரத்த வேண்டும் என்பதையும் விட அந்த மரக்கலங்களில் ஏதாவது ஒன்றில் கொடுங்கோளூர் ரத்தின வணிகர் மகள் அமுதவள்ளி சிறைபட்டிருப்பதாக கருதி அவளை முதலில் மீட்பதே தன் கடமை என்ற எண்ணத்தில் செயல்பட்டு அதன் காரணமாகவே குமரன் அகப்பட்டு கொண்டிருப்பானோ என்றும் உய்த்துணர முடிந்தது அமைச்சரால். ஆனாலும் அவர் அயர்ந்து விடவில்லை. நம்பிக்கையோடு வேளாவிக்கோ மாளிகையிலிருந்த வேறொரு வீரன் மூலம் கொடுங்கோளூருக்கு கட்டளைகளை அனுப்பினார். குமரனும் அவனோடு சென்றவர்களும் திரும்பவில்லை என்பதற்காக கலங்க வேண்டாம். எந்த சமயத்தில் மகோதை கரையின் எந்த பகுதியிலிருந்து கடம்பர்களின் மரக்கலங்கள் நகரத்தை கொள்ளையிட நெருங்கினாலும் அந்த பகுதியின் கரைப்பகுதியில் எல்லா விதங்களிலும் எதிர்த்து தாக்கவும் தடுக்கவும் ஆயத்தமாக இருக்குமாறு செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. கொள்ளைக்காரர்கள் மகோதை கரை நகரங்களில் ஊடுருவி வர காரணமான இடங்களாக பெரும்பாலும் பொன்வாணி, ஆயிரை, பேரியாறு போன்ற ஆறுகளின் முகத்துவாரங்களே பயன்படக்கூடுமாதலால் அந்த முகத்துவாரங்களில் காவலையும் கட்டுத்திட்டத்தையும் விழிப்பாக செய்யுமாறும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்திருந்தும் வேளாவிக்கோ மாளிகையிலிருந்த அமைச்சர் அலும்பில்வேலுக்கு மன நிம்மதியில்லை. உள்ளம் ஒரு வினாடி கூட விடுபடாத சிந்தனைகளில் மூழ்கியிருந்தது. கொடுங்கோளூருக்கு உடன் சென்ற பூலியனும் வலியனும் அங்கே படைக்கோட்டத்தில் இருப்பதால் சமயோசிதமாக ஏதாவது செய்து அவர்கள் நகரத்தை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. நல்ல வேளையாக எல்லா நிலையிலும் எல்லா சமயங்களிலும் குமரன் நம்பியோடு உடன் செல்வதே தங்கள் கடமை என்று எண்ணி அந்த இருவரும் கடம்பர் மரக்கலங்கள் இருந்த கடற்பகுதிக்கு சென்று அகப்பட்டு கொண்டு விடவில்லை என்பது அமைச்சருக்கு நம்பிக்கையளித்தது. அவர்களும் கடற்பகுதிக்கு சென்று குமரனை போல் திரும்பாமல் இருந்தால் தமக்கு செய்தி தெரியவும் தாம் செய்திகளை தெரிவிக்கவும் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தில் நம்பிக்கை வாய்ந்த மனிதர்களே இல்லாமல் போயிருப்பார்கள் என்பதை அமைச்சரும் உணர்ந்துதான் இருந்தார். அமைச்சர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் கடம்பர் மரக்கலங்களில் இருந்த குமரனும் அவனுடன் சென்றவர்களும் என்ன ஆனார்கள் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.